மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் தெருவாரூர் வருவம் கோட்டாட்சியரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். தெருவாரூர் வருவம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தெருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பாக நன்னூர் வட்டம் அகர திருமாலம் கிராமத்தில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர் கௌரி சங்கர் வளந்திமான் வட்டத்திற்கு பணிமாவட்டம் வழங்கிய தெருவாரூர் வருவம் கோட்டாட்சியரை கண்டித்தும் பணிமாவட்டம் ஆணையை ரத்து செய்ய கோரிக்கும். நன்னிலம் வட்டம் அகர திருமாலம் கிராமத்தில் மீண்டும் பணி வழங்க கோரிக்கும். கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் 17/2/2023 அன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். இதில் கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் கதிரேசன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட பொருளாளர் சர்குணம், மாநில பொருளாளர் ராஜ்குமார் உட்பட அனைத்து வட்ட மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் திருவாரூர் மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் 350 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அது தவறு என்று நாங்கள் சொல்கிறோம், திரும்பியே கேட்டுட்டு போறீங்க. அதே கொஞ்ச நாள் நீங்க பணியாற்றின பிறகு இவரை பார்த்து அலட்சியமா தெரியுது. ஒரு சின்ன உளவியல் மாற்றம் தான் வரணும் என்னன்னா, இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீடு டிபிசி நேரடி நெல்கொள்முதல் நிலையத்துக்கெல்லாம் நம்ம சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்கோம், சிட்டாரங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அதை வழங்கி முடிச்சுட்டு தான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அதை வழங்காம மட்டும் இருந்திருந்தா உங்களோட நெருக்கடி எவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதோ கிடையாது. விவசாயி நாங்களும் விவசாயிகள், விவசாயிகளுக்கு நண்பன், விவசாயிகள் இருந்தால் நாங்கள் வாழ முடியுங்கிற தத்துவங்களுக்கு தெரியும். ஒரு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் ஒரு வருவாய் அலுவலருக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு பேச்சு மோதல் ஏற்படுதுன்னு வச்சுக்கல கருத்து மோதல், அதை யார் சரி பண்ணணும்?